எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது சிந்து சமவெளி நாகரிகம் முக்கிய குறிப்புகள். இது அனைத்து விதமான TNPSC தேர்வுகளுக்கு பயன்படும். TNPSC மட்டுமில்லாமல் எங்கெல்லாம் எந்த போட்டித் தேர்வுகளில் சிந்து சமவெளி நாகரிக கேள்விகள் இடம்பெறுகிறதோ அத்துணை தேர்வுகளுக்கு இது மிக முக்கியமான காணொளி. முழுசாக பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகம், முதல்ல காலம். சிந்து சமவெளி நாகரிக காலம் என்பது கிமு 3300 முதல் கிமு 1900 வரை என கருதப்படுகிறது. இது வந்து மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. முதல்ல வந்து ஆரம்ப நிலை கிமு 3300லேருந்து கிமு 2600 வரை, முதிர்வு நிலை கிமு 2600 முதல் கிமு 1900 வரை, பிந்தைய நிலை கிமு 1900 முதல் கிமு 1700 வரை. சிந்து சமவெளி நாகரிகம் மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய காலம், அறிஞர்கள் கூற்றுப்படி, அறிஞர்கள் காலம், சர் ஜான் மார்ஷல் 1921 கிமு 3250 முதல் கிமு 2750 வரை சிந்து சமவெளி காலம் என்று சர் ஜான் மார்ஷல் தெரிவித்துள்ளார். அதே மாதிரி 1956 ஃபோர் ஜர்வ்ஸ் என்பவர் கிமு 2000 முதல் கிமு 1500 வரை சிந்து சமவெளி நாகரிக காலம் என்று கூறியுள்ளார். 1964 டிபி அகர்வால் அவர்கள் கிமு 2300 முதல் கிமு 1750 வரை என்று கூறியுள்ளார். இதெல்லாம் வந்து அறிஞர்கள் காலம், அறிஞர்கள் கருத்துப்படி சிந்து சமவெளி நாகரிக காலங்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் நகரம் ஹரப்பா. இதன் காரணமாகவே இந்த நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஹரப்பா, மொஹஜதரோ மற்றும் பிற இடங்களிலும் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் மூலம் இந்தியாவில் கிமு 3000 ஆண்டில் நன்கு வளர்ச்சியடைந்த நாகரிகம் இருந்தது என்பதை உணர்த்துகிறது. நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்ற சொல்லிலிருந்து வந்தது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் அமைவிடம், இந்தியாவின் வடமேற்கு மற்றும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளில் சிந்து சமவெளி நாகரிகம் பரவியிருந்தது. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம் அகழாய்வு. இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த சார்லஸ் மேசன் என்பவர் 1826 ஹரப்பாவில் தொல்பொருள் ஆய்வு மேற்கொண்டார். ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன்முதலில் சார்லஸ் மேசன் என்பவர் தனது நூலில் விவரித்தார். 1831 அலெக்சாண்டர் பர்னஸ் என்பவர் ஆம்ரி என்ற இடத்தில் தொல்பொருள் ஆய்வு மேற்கொண்டார். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹரப்பா மொஹஞ்சதாரோ பகுதிகளில் 1853 1856 1875 ஆகிய ஆண்டுகளில் ஆய்வு மேற்கொண்டார். 1856 பஞ்சாப் மாநிலத்தில் சிந்து நதிக்கரையின் கிளை நதியான ராவி நதிக்கரையில் லாகூரிலிருந்து முல்தானுக்கு இருப்பு பாதை அமைக்க தோண்டப்பட்ட போது சுட்ட செங்கற்களும் கட்டிட இடிபாடுகளும் கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 1920 சர் ஜான் மார்ஷல் என்பவர் ஹரப்பா பகுதிகளில் தொல்பொருள் ஆய்வு மேற்கொண்டார். ஹரப்பாவில் 1921 தயாராம் சஹானி என்பவர் அகழாய்வு மேற்கொண்டார். அதே மாதிரி மொஹஞ்சதரோவில் 1922 ஆர்டி பேனர்ஜி என்பவர் அகழாய்வு மேற்கொண்டார். 1940 மோர்டிமர் வீலர் என்பவர் ஹரப்பா பகுதிகளில் தொல்பொருள் ஆய்வு மேற்கொண்டார். லோத்தலில் 1957 எஸ்ஆர் ராவ் என்பவர் அகழாய்வு மேற்கொண்டார். இந்தியாவின் குஜராத்தில் உள்ள துறைமுகம் நகரமாகும் லோத்தல். பிபி லால் என்பவர் காளிபங்கனில் தொல்பொருள் ஆய்வு மேற்கொண்டார். இனி வரக்கூடியது முக்கிய நகரங்கள். சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிறப்பு திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு.
சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதன் முதலில் கண்டறியப்பட்ட நகரம் என்னென்னா ஹரப்பா. அதனாலேயே ஹரப்பா நகரம், புதையுண்ட நகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. பாகிஸ்தானில் உள்ள மேற்கு பஞ்சாபில் ராவி நதிக்கரையில் அமைந்துள்ளது ஹரப்பா. மொஹஞ்சதாரோ பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணத்தில் சிந்து நதிக்கரையில் அமைந்துள்ளது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் பெரிய நகரம் மொஹஞ்சதாரோ, 200 ஹெக்டேர். மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் இறந்தவர்களின் மேடு அல்லது இறந்தவர்களின் நகரம். லோத்தல் ஒரு துறைமுக நகரமாகும். இது குஜராத்தின் போக்வா நதிக்கரையில் உள்ளது. காளிபங்கன் ராஜஸ்தானின் காகர் நதிக்கரையில் அமைந்துள்ளது. தோளவிரா நகரத்தை கண்டறிந்தவர்கள் ஜோசி மற்றும் பிஸ்ட். அடுத்து இனி வரக்கூடியது நகரங்கள் அமையப்பெற்ற இடங்கள். ஹரப்பா எங்கு அமைந்துள்ளதுன்னா பாகிஸ்தான், மேற்கு பஞ்சாப், மான் கோமாரி, ராவி நதிக்கரை. மொஹஞ்சதாரோ பாகிஸ்தான், சிந்து மாகாணம், லர்கானா, சிந்து நதிக்கரை. கோட்டிஜி சிந்து மாகாணம். காளிபங்கன் ராஜஸ்தான். லோத்தல், தோளவிரா, சூர்கோட்டா ஆகியவை குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள நகரங்கள். ஆலம்கீர் உத்தரப்பிரதேசம், ரூபார் பஞ்சாப், பனவாலி ஹரியானா. அடுத்து சிந்து சமவெளி நாகரிக அமைப்பு. இது பொதுவாக இரண்டு அமைப்புகளை கொண்டுள்ளன. ஒன்று, மேல் பகுதி கோட்டை மேட்டுப் பகுதி சிட்டாடல் என்று அழைக்கப்படுகிறது. களிமண் குன்றுகள் மீது வசதி மிக்கவர்கள், வணிகர்கள் வாழ்ந்திருக்கலாம். தாழ்வு பகுதி அல்லது லோயர் டவுன் பகுதிகளில் சாதாரண மக்கள் வாழ்ந்திருக்கலாம். நகரங்களில் உள்ள தெருக்கள் நேராக அகலமாக திட்டமிட்டு கட்டப்பட்டுள்ளது. தெருக்கள் ஒன்றையொன்று செங்குத்தாக வெட்டி கொள்கின்றன. தெருக்கள் முனைகளில் வளைவாக அமைக்கப்பட்டுள்ளது. தெருக்கள் அமைப்பு சட்டக அமைப்பை போன்று காணப்படுகின்றன. அடுத்து வீடுகள். சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள வீடுகள். வீடுகள் அனைத்தும் சுட்ட செங்கற்களால் சுண்ணாம்பு சார்ந்து கொண்டு கட்டப்பட்டுள்ளன. ஒரு அடுக்கு மற்றும் இரண்டு அடுக்கு வீடுகளும் மேல் அடுக்கிற்கு செல்ல படிகளும் காணப்படுகின்றன. பல அறைகள் கொண்டதாக வீடுகள் காணப்படுகின்றன. வீட்டின் முன்பு முற்றம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான வீடுகளில் கிணறு உள்ளது. குளியல் அறைகள் உள்ளன. குளியல் அறைகளில் இருந்து கழிவுநீர் குழாய் மூலம் கழிவுநீர் தெருக்களில் உள்ள கழிவுநீர் கால்வாய்களில் விடப்படுகின்றது. அடுத்து பெருங்குளியல் குளம். அதாவது மொஹஞ்சதாரோ பெருங்குளியல் குளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த குளத்தோட ஆழம் 8 அடி, அகலம் 23 அடி, நீளம் 39 அடி கொண்ட செவ்வக வடிவில் அமைந்துள்ளது பெருங்குளியல் குளம். இந்த பெருங்குளியல் குளம் 4 பக்கமும் பாதை கொண்டதாக உள்ளது. 4 பக்கமும் நடைபாதை உள்ளது. 4 பக்கமும் படிக்கட்டுகள் உள்ளன. உடைமாற்றும் அறைகள் உள்ளன. அருகில் ஒரு பெரிய கிணறு உள்ளது. இக்கிணற்றிலிருந்து குழாய் மூலம் பெருங்குளியல் குளத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. குளத்திலிருந்து தண்ணீரை வெளியேற்ற தனியே குழாய்கள் உள்ளன. அடுத்து தானிய கிடங்குகள். ஹரப்பாவில் 6 தானிய கிடங்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இங்கு கோதுமை, பார்லி சேமித்து வைக்கப்பட்டிருக்கலாம். மொஹஞ்சதாரோவில் 2 பெரிய தானிய களஞ்சியங்கள் உள்ளன. ராக்கி ஹர்கியில் 1 பெரிய தானிய கிடங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெருங்கூட்ட அரங்கு. பெருங்கூட்ட அரங்கு மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. 20 தூண்கள், 4 வரிசைகளில் அமையப்பெற்ற கூட்ட அரங்கு உள்ளது. கப்பல் கட்டும் தளம். லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் பொருளாதாரம். சிந்து சமவெளி மக்களின் பொருளாதாரம் வேளாண்மை மற்றும் வணிகம் சார்ந்ததாக உள்ளது. கோதுமை, பார்லி, திணை, அவரை, பருத்தி ஆகியவற்றை பயிரிட்டுள்ளனர். லோத்தல் நகரம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் லோத்தல். பருத்தி ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது லோத்தலில். ஆண்டுக்கு 2 முறை பயிர் செய்யும் 2 பயிரிடல் முறையை மேற்கொண்டுள்ளனர். பொதுவாக நவம்பர் மாதம் முதல் சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ளனர். உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தியுள்ளனர். நீர்ப்பாசனம் சிறப்பாக இருந்துள்ளது. ஆறுகளிலிருந்து கால்வாய்,
வெட்டி நீர் பாசனம் செய்துள்ளனர். கிணற்று பாசனம் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. தானியங்களை தானிய கிடங்குகளும் சேமித்து வைத்துள்ளனர். சிந்து சமவெளி மக்கள் வேளாண்மையில் சிறந்து விளங்கியதற்கான சான்றுகள் காளிபங்கனில் கிடைக்கப்பெற்றுள்ளன. உழுத வயல்கள் இருந்ததற்கான சான்றுகள் இங்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. கால்நடை வளர்த்தல், ஆடு, மாடு, கோழி போன்றவை வளர்க்கப்பட்டுள்ளன. மாடுகள் செபு என்று அழைக்கப்பட்டுள்ளன. பன்றி, யானை, எருமை போன்றவற்றை பயன்படுத்தியுள்ளனர். குதிரை பற்றி இந்த சிந்து சமவெளி மக்கள் அறிந்திருக்கவில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியம், சிந்து சமவெளி மக்கள் அறியாத விலங்கினா குதிரை. இவர்கள் வெண்கலத்தை பயன்படுத்தியுள்ளனர். இறைச்சி, மீன் போன்றவற்றை உணவுக்கு பயன்படுத்தியுள்ளனர். ஒட்டகத்தை பயன்படுத்தியுள்ளனர். அதே மாதிரி சிந்து சமவெளி மக்களுக்கு நாணயங்கள் இல்லை. பண்டமாற்று முறை நடைமுறையில் நடைபெற்றுள்ளது. எடையை அளவிட படிகக்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. படிகக்கற்கள் கனசதுர வடிவம் கொண்டதாக உள்ளது. இதன் அளவுகள் 1:2, 4:8, 16:32, 1:2, 4:8, 16:32 என இரு மடங்கு முறையை பின்பற்றியிருக்கிறார்கள். 1:2, 4:8, 16:32. இதில் 1 என்பது 13.63 கிராம் என்ற எடையை கொண்டதாகும். நீளம் ஒரு அளவானது 1.75 சென்டிமீட்டர் நீளம் கொண்டதாக உள்ளது. தந்தத்தினாலான அளவீடுகளையும் பயன்படுத்தியுள்ளனர். சிந்து சமவெளி நாகரிக மக்கள் மிக குறைந்த அளவுகளை அளக்கக்கூடிய அளவிற்கு எடை கற்களையும் அளவீடுகளையும் கொண்டவர்களாக உள்ளனர். அடுத்து வணிகம். கப்பல் மூலமாக ஏற்றுமதி நடைபெற்றுள்ளது. லோத்தல் துறைமுகத்திலிருந்து ஓமன், கத்தார், சிரியா, ஈரான், ஈராக் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி நடைபெற்றுள்ளது. லோத்தல் துறைமுகத்திலிருந்து ஓமனில் சிந்து சமவெளி நாகரிகத்தைச் சேர்ந்த ஜாடி ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. மெசபடோமியா மற்றும் சுமேரிய நாகரிகங்களுடன் வணிக தொடர்பு இருந்துள்ளது. கப்பல் மூலம் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. செம்பு, தங்கம், பருத்தி அணிகலன்கள், டெரகோட்டா மண்பாண்டங்கள், கார்னிலியன் மணிகள், எடைக்கற்கள், முத்திரைகள் போன்றவை இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. நிக்கல் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. சுமேரிய நாகரிகத்தைச் சேர்ந்த அக்காடிய பேரரசின் மன்னரான நாரம்சின் தான் எழுதிய குறிப்பில் மெழுகா பகுதியிலிருந்து கருப்பு சிவப்பு அணிகலன்கள் வாங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். சுமேரிய நாகரிகத்தை சேர்ந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு சிந்துவெளி நாகரிகத்தின் வணிக தொடர்புகளை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து உலோகங்கள். சிந்து சமவெளி நாகரிக உலோகங்கள். சிந்து சமவெளி நாகரிக மக்கள் செம்பை பயன்படுத்தியிருக்கிறார்கள். பாகிஸ்தானில் உள்ள ரோரி என்ற பகுதியிலிருந்து கிடைத்த படிகக்கற்களை, அதாவது ரோரி செட், பயன்படுத்தி கத்தி போன்ற ஆயுதங்கள் செய்துள்ளனர். அம்பு, ஈட்டி போன்றவற்றை செம்பை பயன்படுத்தி செய்துள்ளனர். கார்னிலியன் மணிகள் தயாரிக்கக்கூடிய இடமாக லோத்தல் உள்ளது. சங்கு பொருட்கள் நாகேஸ்வர், பாலகோட் பகுதிகளில் தயார் செய்துள்ளனர். வைடூரியம் சார்டுகை பகுதிகளில் கிடைக்கப்பெற்றது. சுண்ணாம்புக்கள் தெற்கு ராஜஸ்தான் பகுதியிலிருந்து எடுத்துள்ளனர். சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு முக்கியமான செம்பு உற்பத்தி தளமாக உள்ளது கேத்ரி, அதாவது ராஜஸ்தான். அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தின் செம்பு உற்பத்தி தளம், முக்கியமான செம்பு உற்பத்தி தளம் எதுனா கேத்ரி, இன்றைய ராஜஸ்தான். அடுத்து துணிமணிகள், அணிகலன்கள். அதாவது சிந்து சமவெளி நாகரிக மக்கள் பருத்தி, கம்பளி, பட்டு ஆடைகள் அணிந்துள்ளனர். கழுத்தாணி, கையணி, வளையல், மோதிரம், காதணி, காலணி போன்ற அணிகலன்களை அணிந்துள்ளனர். முத்திரைகள், சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் பாருங்கள். ஹரப்பாவில் கிடைத்த மகாயோகி மற்றும் பசுபதி முத்திரை, இது மூன்று முகம் கொண்ட யோகா நிலையில் உள்ள அமைப்பை கொண்டுள்ளது. வலதுபுறம் யானை, புலி, இடதுபுறம் காண்டாமிருகம், எருதினுடைய உருவம் உள்ளது. பாதத்தில் இரண்டு மான்கள் உருவம் உள்ளது. காளை, எருமை, புலி, ஆடு, யானை, காண்டாமிருகம் போன்ற
முத்திரைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அடுத்து சிலைகள். மொகஞ்சதாரோவில் செம்பினாலான நடமாடும் மங்கை சிலை கிடைக்கப்பெற்றது. மொகஞ்சதாரோவில் சுண்ணாம்புக்கல் மார்பளவு சிலை கிடைக்கப்பெற்றது. இவர் மதகுரு அல்லது மொகஞ்சதாரோ மொகஞ்சதாரோ நகரத்தின் தலைவராக இருக்கலாம் என கருதப்படுகிறது. அடுத்து சுடுமண் சிற்பங்கள். டெரகோட்டா தான் சுடுமண் சிற்பங்கள். சுட்ட களிமண்ணினால் ஆன சிற்பங்கள் கிடைக்கப்பெறுகின்றன. குரங்கு, நாய், ஆடு, எருது, அணில், மாட்டு வண்டி, பறவைகள், ஆண் பெண் உருவங்கள், மீன், மயில் போன்றவற்றின் சிற்பங்கள் கிடைக்கப்பெற்றன. பகடைக்காய்கள் கிடைக்கப்பெற்றன. அடுத்து இனி வரக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கிய, அதை ஞாபகம் வச்சுங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிறப்புகள். சிந்து சமவெளி நாகரிகம் செம்பு கற்காலத்தை சார்ந்தது. சிந்து சமவெளி மக்களின் எழுத்து சித்திர வடிவ எழுத்து முறையை சார்ந்தது. சிந்து சமவெளி மக்கள் அறியாத விலங்கு குதிரை. சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் இரும்பு. இதெல்லாம் ஒரு ரிவைஸ் மாதிரி பார்க்குறோம். சிந்து சமவெளி மக்கள் தான் உலகில் முதலில் பருத்தி பயிரிட்டவர்கள். சிந்து சமவெளி மக்கள் கோதுமை, பார்லி, கடலை போன்றவற்றையும் பயிர் செய்தனர். சிந்து சமவெளி மக்கள் பருத்தி மற்றும் கம்பளி ஆடைகளை உடுத்தினர். சிந்து சமவெளி மக்கள் பலவிதமான முத்திரைகளை பயன்படுத்தினர். சிந்து சமவெளி மக்கள் வியாபார தொடர்பு கொண்டிருந்த நாடு சுமேரியா, எகிப்து, சீனா. சிந்து சமவெளி மக்கள் பசுபதி என்ற சிவனையும் சக்தி என்ற பெண் தெய்வ வழிபாட்டையும் மேற்கொண்டனர். சிந்து சமவெளி மக்களின் சமய சின்னம் அரசமரம். சுடுமண் சுதை அதாவது டெரகோட்டா கலை கட்டடம் கட்டுவதற்கு பயன்படுத்தினர். அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்தின் மான்செஸ்டர் லோத்தல். சிந்து சமவெளி நாகரிகத்தின் அழிவு. சிந்து சமவெளி நாகரிகம் இயற்கை சீற்றங்களினால் அல்லது ஆரியர்களின் வருகையினால் அழிந்தது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் என்ற பாடப்பகுதி. இந்த பாடப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமாக போட்டித் தேர்வுகளுக்கு சிந்து சமவெளி நாகரிக பாடப்பகுதி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மிக மிக முக்கியம். இந்த காணொலியை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சில வினாக்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து கேட்குறீங்க இந்த பாடம் நடத்துங்கன்னா ஆனால் நிறைய வியூஸ் வரதில்லை. தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து மீண்டும் மீண்டும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பிரகாரம் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து அப்படியே வந்து ஒவ்வொரு காணொலியாக உங்களுக்கு வந்து தொகுத்து வழங்குவேன். அதனால் தொடர்ந்து பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு இந்த சேனலோடு இணைந்திருங்கள். அதே மாதிரி இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. மேலும் புதிய காணொலிகளுக்கு இந்த சேனலோடு இணைந்திருங்கள்.